ஆர் அவர்களால் ஒரு படத்தை கொடுத்து அதன் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முதல் முதலில் பிரெஞ்சு கலைஞனால் அது வடிவமைக்கப்பட்ட போது அவருக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. பாரத மாதா என்றாலே அலங்காரங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிலையை வடித்தார். இது தானே புயலில் சேதமடைந்தது. இதுல முதல்ல முதல்ல நான் வந்து பார்த்தது இது ஆளுநர் ஆட்சி அப்போ வந்து பார்த்துட்டு அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பாரத மாதா சிலை இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ முனுசாமி அவர்களை அழைத்து இதுக்கு ஒரு சிலை செய்ய வேண்டும் என்று அப்பொழுது கேட்டுக்கொண்டார். புதுவை அரசும் அதற்கான முயற்சிகளை அவர்கள் இறங்கி நல்லதொரு சிலையை, மிக அழகான சிலையை, டெரக்கோட்டானாலே நம்மளது சுடு மண் சிற்பம் என்றாலே அது வந்து நமக்கு புதுவையின் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தோடு இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அதுவும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்று என்ன என்றால், G20 மாநாட்டிற்கு பாரத தேசம் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே நமது புதுவையில் இந்த பாரத மாதா சிலை நிறுவப்பட்டிருப்பது ஒரு நல்ல கோயின்சிடன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா விதத்திலும் புதுவையும் வளர்ச்சி அடைவதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம். அதை இந்த பாரத மாதா சிலை முன்னால் நாம் சபதம் ஏற்போம். இது செய்தது வந்து நம்மதுல பத்மஸ்ரீ பட்டம் வாங்கி முனுசாமி அவர்களே முன்னின்று செய்திருப்பது நமக்கு பெருமை. அது மட்டுமல்ல, அவர்களெல்லாம் இன்று G20 மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருப்பது நமக்கு எல்லாம் பெருமை. ஆக யார் யாரெல்லாம் திறமையோடு பத்மஸ்ரீக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், G20 7000 மேற்பட்ட கலைஞர்கள் இதுவரைக்கும் G20 மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த நாட்டிலும் கலைஞர்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை. தமிழிசை மட்டுமல்ல, அண்ணாமலை இருக்கிறதுக்கு காரணம் அமித்ஷா இருக்கிறது. சனாதனம் முதல்ல தவறா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். முத நான் காலையில ஒரு கேள்வி கேட்டேன், அவங்க சனாதனத்தை முற்றிலுமாக இது ஒழிப்பு தான், நாங்க ஜாதிய ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ராசாவால் ஏன் அவங்க கட்சியின் தலைவராக முடியவில்லை? ராசா முதலமைச்சர் ஆயிடுவாரா? அவங்க உதயநிதிக்கு கொடுக்கிற அங்கீகாரம் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? இப்ப என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு ட்விட்டர்ல எழுதுறாங்க, கருவறைக்கு முன்னால் உள்ள போக முடியுமா, நீ செய்ய முடியுமா அப்படின்னா, சில பழக்க வழக்கங்கள் சில மதத்தில் சார்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேல்முருகத்தூர் கோயில கருவறைக்குள்ள வரைக்கும் போவோம், மற்ற கோயில்ல யார் வேணாலும் கருவறைக்குள்ள பூஜை செய்யறவங்க மட்டும்தான் போக முடியும். ஆக மற்ற மதத்துல அந்த மதம் சார்ந்த பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றும் போது விமர்சிக்காதவர்கள், இந்து மதத்துல இதெல்லாம் பழக்க வழக்கம் இருக்கிறது என்றால் விமர்சிக்கிறார்கள். இன்னொன்று, இவர்கள் எல்லாம் ஒரு பிம்பத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஜாதி மதம் தான் இந்த சனாதனம், சாதிய பாகுபாடு அப்படின்னு. சாதி பாகுபாடே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா சமதர்ம சமுதாயம் தான் சனாதனம். ஆக இவர்கள் தான் ஏற்றத்தாழ்வு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட இயக்கத்துக்குள்ளேயே அவங்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களை தாண்டி அவங்களால எந்த முக்கியத்துவம் பெற முடியாது. அதனால ராஜா ஒரு பதட்டத்துல பேசுறாரு, அதனால அவர் சொல்றதெல்லாம் தவறு என்பது எனது கருத்து. இன்னொன்று, தமிழிசையோ அண்ணாமலையோ இதனாலதான் வரணும்னு இல்ல. இப்ப நாங்க வந்தோம்ல பொதுவெளியில இருந்து, இன்னார் மகள், நான் இன்னார் மகள்னா கூட நான் அந்த கட்சியில இல்ல, இன்னார் மகள்னு எல்லாம் சொல்லாம பொது வழியில இருந்து நாங்க வந்தோம்ல, அதே மாதிரி உயர் பதவிக்கு திமுக வந்துட முடியுமா? அதான் என்னோட கேள்வி. ஆக நீங்க பேசுறதை யூ டோன்ட் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். நாங்க அப்படி இல்ல, பொது வழியில சேர்ந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல. என்னமோ நான் அவரு சனாதனத்தை எதிர்த்து பேசினாலதான் தமிழிசை வந்தா அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? எல்லாருக்கும் நானே உரிமை கொண்டாடுவேன். முதல்ல உங்களோட இயக்கத்துக்குள்ள நீங்க கேளுங்க, அண்ணன் ஸ்டாலின் அவர்களே நாங்க சனாதனத்தை எதிர்த்து பேசுறோம், இது ஜாதி தான் அதை எதிர்த்து பேசுறோம், அதனால என்ன நீங்க வந்து தலைவர் ஆக்கணும்? நான் அதை ஒத்துக்கிறேன். உண்மையிலே ராஜா சொல்றது நான் எப்ப ஒத்துக்குவேன்னா, அவங்க இயக்கத்துல ராஜா தலைவர் ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும், இப்போ அப்படின்னு தான் நாங்க ஒத்துக்கிறோம். அதனால இவங்க அவங்க சும்மா ஏதோ இன்னைக்கு விளம்பரத்துக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு எங்களால எடுத்துக்கொள்ள முடியும்.